ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் வெத்தலையில் அடங்கியுள்ள சிறப்பு அம்சங்களை பற்றி பேச போகிறேன். வெத்தலைக்கு நாம் சாப்பிடும் சாப்பாட்டை நல்லா ஜீரணம் செய்ய வைக்கிற சக்தி இருக்கிறதுனால தான் விருந்துக்கு பின்னால் வெத்தலை பாக்கு கொடுக்குறாங்க. வெத்தலையோட பாக்கை சேர்த்து போடும்போது பித்தத்தை போக்குது. சுண்ணாம்புல இருக்கிற காரம் வாதத்துக்கு நல்லதாம். வாயுவையும் கட்டுப்படுத்துதாம். வெத்தலையில் உள்ள உறைப்புத்தன்மை உடம்பில் உள்ள கபத்தை போக்கிடும். இப்படி வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றையும் போக்குற தன்மை வெத்தலைக்கு இருக்கிறதுனாலதான் மக்கள் காலம் காலமா சாப்பாட்டுக்கு பிறகு வெத்தலை போடும் பழக்கத்தை வச்சிருக்காங்க. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு மூன்றையும் சரியான விகிதத்தில் சேர்த்து போட்டாதான் அதனுடைய மருத்துவ குணம் நமக்கு முழுமையா கிடைக்கும். வெத்தலை போடும்போது ஏலக்காய், கிராம்பு முதலியவற்றை சேர்த்துக்கிட்டா வாய் நல்லா மனமா இருக்கிறதோட வாயிலுள்ள கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும். பூரான் மற்றும் தேள்கழிகளுக்கு வெத்தலை சாறு மிக சிறப்பான மருந்தாக அமைகிறது. தோல்ல சொடி சிறங்கு தேமல் இருந்தா தேங்காய் எண்ணெயில வெத்தலையை போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தடவிக்கிட்டு வந்தா நல்ல குணமாகும். உடம்புல சிலந்தி போன்ற கட்டி இருந்தா வெத்தலையில விளக்கெண்ணெயை தடவி தீயில வாட்டி கட்டி மேல வச்சு கீழே விழாம பாத்துக்கிட்டு வந்தா கட்டி குணமாக வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை நோயாளிகளுக்கும் வெத்தலை சாறு மிக நல்ல மருந்தாக அமைகிறது. விசக்கடி தன்மை உள்ளவர்களுக்கு 10 மிளகை பொடியாக்கி 5 வெத்தலையை அதோடு சேர்த்து தண்ணில போட்டு காய்ச்சி தினமும் 2 வேளை குடிச்சிட்டு வந்தா விசத்தின் தன்மை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏதோ ஒரு வழியில நம் உடம்புல வெத்தலையின் நோய் தீர்க்கும் திறன் போய் சேர வேண்டும். அதுக்கு வெத்தலைய ரசமா செஞ்சு சாப்பிடலாம். வெத்தலைய சிரப் செய்து எடுத்துக்கிடலாம். சட்டினி வைக்கும் போது சில வெத்தலையில அதோடு சேர்த்துக்கிடலாம். வெத்தலை போடும்போது கவனமா இருக்கணும். என்னன்னா வெத்தலைக்கு பின்னாடி உள்ள நடுநரம்பை கிள்ளி போட்டுட்டுதான் வெத்தலை போடணும். அந்த நடுநரம்புல சில சமயம் பூச்சி புழுக்கள் இருக்குமா. வெத்தலை பாக்கை தனித்தனியா போடக்கூடாது. வெத்தலையை தனியா போட்டா நமது நாக்குக்கு ரொம்ப கெடுதியா அமைஞ்சிரும். பாக்கை தனியா போட்டா துவர்ப்புத்தன்மை அளவுக்கு அதிகமாகி நமது உடம்புக்கு வேற ஏதாவது கோளாறு உண்டாகிடும். வெத்தலை பாக்கு போடுறதையும் எவ்வளவு பக்குவம் இருக்குன்னு பாத்தீங்களா, எதையும் அளவுடன் சேர்த்தால் அத்தனையும் நமக்கு நன்மையா அமையும். இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகளை பெறுவதற்கு எனது ஹெல்த் இஸ் வெல்த் என்ற சேனலை தவறாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.